தமிழ் சினிமாவில் இப்போ ரிலீஸ் ஆகிற முன்னணி நடிகர்களோட படங்கள் முக்கிய படங்கள்ன்ட்டு எல்லாத்தையுமே உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. 2023 பொங்கலுக்கு அஜித் நடிக்கிற துணிவு படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ட்டு இன்னைக்கு தான் அறிவித்தாங்க. பொங்கலுக்கு விஜய் நடிக்கிற வாரிசு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை தயாரித்த, அதாவது விஜய் நடிக்க போகிற 67வது படத்தையும் தயாரிக்க இருக்க செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போட்டியாக வேறு ஒரு நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய தியேட்டர்கள் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம்தான். பொதுவாக தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களில் அஜித்தோட படங்களை விட விஜய் படங்களுக்கு தான் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் அதிகமாகவே இருக்கும். துணிவு படத்துக்கு போட்டியாக வாரிசு படத்துக்கு அதிக தியேட்டர்களை எப்படி படத்தை விநியோகிக்கிறவங்க வாங்க போகிறாங்க அப்படின்றத திரையுலகில் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விவகாரம் கூடிய சீக்கிரமே சமூக வலைதளங்கள்லையும் விவாதிக்கப்படும். இப்போ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு படத்துக்குமே சம உரிமையை கொடுத்து சமமான தியேட்டர்களை ஒதுக்குனாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் நல்லது, ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. ஆனால் இங்கே அப்படி நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் கூட போட்டி போட்டு எப்படி வாரிசு படத்துக்கு தேவையான திரையரங்குகளை வாங்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.